Hi students, exercise 1.2, third question, second part. Find the inverse of this matrix by Gauss-Jordan method. Gauss-Jordan method is panni inverse find out panna solirukanga. Thandrudi matrix a n eduthiralam. Gauss-Jordan method appdin solirukradanaala thandrudi matrix kuda identity matrix eduthiralam. Okay? So given matrix a vandu left side la eluthirunga. Identity matrix வந்து right side ல எழுதிருங்க. Okay, so நம்ம target பாத்தீங்கன்னா left side ல வந்து identity matrix create பண்ணனும். So அதுக்காக நம்ம வந்து elementary transformation யூஸ் பண்ணலாம். இதல பாருங்க 1 0 0 0 1 0 இந்த மாதிரி தான் நம்ம create பண்ணனும். பட் இங்க 1 இருக்குறதனால இந்த இடத்துல 0 கொண்டு வரதுக்காக first row and second row வந்து डायरेक्टली subtract பண்ணாலே போதும். 1 minus 1 0 அந்த மாதிரி வந்துரும். So இதல second row implies second row minus first row direct away minus pannunga 1 minus 1 0 0 minus of minus 1 that is plus 1 minus 1 0 minus 1 then 0 minus 1 minus 1 1 minus 0 1 0 minus 0 0 okay அடுத்து பாத்தீங்கன்னா இந்த டம் 0 கொண்டு வரதுக்காக நம்ம வந்து first row ஐ வந்து 6 ஆல மல்டிப்ளை பண்ணிக்கிட்டு மைனஸ் பண்ணாலே போதும் இதல பாருங்க r3 implies r3 minus 6r1 first row-ய வந்து 6 ஆல மல்டிப்ளை பண்ணிக்கிட்டு இதல இருந்து மைனஸ் பண்ணாலே போதும் சோ 6 minus 6 0 minus 2 minus of minus 6 that means plus 6 minus 2 plus 6 னா plus 4 minus 3 0 then minus 3 0 minus 6 minus 6 0 minus 0 0 1 minus 0 1 okay பாருங்க ஃபர்ஸ்ட் காலத்துல வந்து 1 0 0 வந்துருச்சு நெக்ஸ்ட் இந்த டம் 0 கொண்டு வரதுக்காக நம்ம வந்து செகண்ட் ரோய 4 ஆல மல்டிப்ளை பண்ணிக்கிட்டு மைனஸ் பண்ணாலே போதும் ஓகே இதல r3 implies r3 minus 4r2 செகண்ட் ரோய 4 ஆல மல்டிப்ளை பண்ணிக்கிட்டு थर्ड ரோயில இருந்து மைனஸ் பண்ணுங்க 0 minus 0 0 4 minus 4 0 minus 3 This is minus of minus 4 plus 4 minus 3 plus 4 that is minus 1 then minus 6 minus of minus 4 plus 4 minus 6 plus 4 minus 2 okay so idla pathina minus 3 minus of minus 4 that is plus 4 minus 3 plus 4 plus 1 so this is minus 2 then 0 minus 4 minus 4 1 here 0 அத மைனஸ் பண்ணும்போது 1 தான் ஓகே பாத்தீங்கன்னா 1 0 0 0 1 வந்துருச்சு இந்த டம் 0 கொண்டு வரதுக்காக நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ரோ அண்ட் செகண்ட் ரோயை வந்து ஆட் பண்ணலாம் ஆட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ரோ அண்ட் செகண்ட் ரோயை வந்து ஆட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு மேட்ரிக்ஸ் கிடைச்சிரும் நீங்க அதை ட்ரை பண்ணுங்க ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு மேட்ரிக்ஸ் கிடைச்சிரும் பாருங்க இதல 1 0 நெக்ஸ்ட் இந்த டம் 0 கொண்டு வரணும் அது போக இந்த டம் 0 கொண்டு வரணும் சோ இது 0 கொண்டு வரதுக்காக ஃபர்ஸ்ட் ரோ அண்ட் செகண்ட் ரோயை வந்து ஆட் பண்ண முடியாது ஆட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து 0 வராது சோ ஃபர்ஸ்ட் ரோ அண்ட் थर्ड ரோயை வந்து ஆட் பண்ணிரலாம் சோ r1 implies r1 plus r3 ஃபர்ஸ்ட் ரோ அண்ட் थर्ड ரோயை வந்து ஆட் பண்ணும்போது 1 plus 0 1 0 plus 0 0 minus 1 plus 1 That is 0, 0 minus 2, minus 2, 1 minus 4, minus 3, 0 plus 1, 1. Okay. Next பாத்தீங்கன்னா இந்த டம் 0 கொண்டு வரணும். இதுக்காக செகண்ட் ரோ அண்ட் थर्ड ரோ வந்து ஆட் பண்ணாலே போதும். So r2 second row implies r2 plus r3. Second row and third row வந்து ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணும்போது 0 plus 0 0. Okay. Second row ல தான் நம்ம எழுத போறோம். 0 plus 0 0. 1 plus 0, 1, minus 1 plus 1, 0, minus 1 minus 2, minus 3, 1 minus 4, minus 3, 0 plus 1, 1. இப்பு நீங்கள் பாத்தீங்கனா, நம்ம left sideல வந்து identity matrix கடைச்சிருக்கு. So, நமுக்கு identity matrix கடைக்கும் போது, right sideல என்ன matrix இருக்கோ, அதுதான் தந்திருவுடைய matrix வட inverse. So, A inverse equal to write these elements. Okay, இதுதான் inverse.